கடவுள்னு ஒருத்தர் எப்படி இருந்திருக்க முடியும்? மனுஷன் தோன்றி எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் ஆச்சுங்கிறாங்க. எந்த மரத்தை சேர்ந்த கோயிலா இருந்தாலும் அது எப்ப கட்டினாங்கன்னா சில ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப கோயிலுக்கு முன்னாடியே மனுஷன் தோண்டிட்டான். அப்ப மனுஷன் தான் இந்த கோயிலை கட்டியிருப்பான். அப்ப மனுஷன் தானே கடவுளை புடைச்சிருக்க முடியும், கடவுளை எப்படி மனுஷரை புடிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூட்டுக்குள்ள போய் வந்த. ஆனா ஐயா பெரியார் அவர்கள் வந்து வேற இடத்துல இருந்து வர்றாரு. எல்லாரும் கல்வி கற்றுக்கணும், எல்லாருக்கும் சமமான மரியாதை வேணும், எல்லா ஜாதிக்காரங்களும் ஈக்குவல் இல்ல, அதெல்லாம் முடியாதுங்க. ஜாதியை தூக்கி போடுங்க, ஜாதியெல்லாம் தூக்கி போட முடியாது. ஏன் இல்ல அது மரத்திலேயே சொல்லியிருக்குதுங்க அப்படின்னா மரத்தை தூக்கி போடுங்க. ஐயோ மரத்தையெல்லாம் தூக்கி போட முடியாதுங்க, ஏன் அது கடவுள் உருவாக்குனார் அப்படின்னா அந்த ஆளையும் தூக்கி விஞ்சிருங்க. அவன் இங்கிருந்து அங்க போயிட்டாரு. ஒரு மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, ஆணாக பிறந்தால் உயர்ந்தவன் பெண்ணாக பிறந்தால் தாழ்ந்தவன் கிடையாது. இதுக்கு என்ன தடையா இருக்கு அதை பூரா தூக்கி போடு. குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த உயர்ந்தவன், குறிப்பிட்ட ஜாதியில பிறந்தால் தாழ்ந்தவன் கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி பேசுவாங்க.